வாடா, தண்ணி தானே வாங்கி தரேன், பேசாம வாடா. ஏப்பா என்னப்பா வீட்டு வாசல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க, எது விசேஷமா? யோ போயா, வயித்தச்சல கலப்பாதையா? டேய் காஞ்சான், அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா? சீரியஸா இருக்காரா? ஐயோ ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்கேடா நிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? வரும்போது வீட்டு வாசல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏண்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. தம்பி, அம்மா அப்பா செத்துட்டாருடா. என்ன சவுண்டு? உன்னை ஒவ்வொரு கடையிலும் உன் போட்டோ மாட்டி என்னைய பார்த்தா யோகா வரும் யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு கடந்தே வருது. சவுண்டை கொடுக்குறாங்க, சவுண்டை. இந்தாப்பா இந்த சட்டையை தேய்ச்சி கொடுப்பா. சட்டையா? என்னையா சட்டையை நின்று ரிப்பனுக்கு நான் தர்றேன். இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல. மூதேவி. ஏ மூதேவி, அதைத்தான் நான் கேட்குறேன். சட்டைனா இது, இதுக்கு பேர் கோமளம். கோமளத்துலேயும் பாதி. இந்த சட்டையத்தான் அவர் போடுவார். அவர் போடுவாரா? அது எவரா போடுவார்? இந்த சட்டைய ஏன் அவரை நேரா பாக்கணுமா? பார்த்து அவனை போய் கூட்டியா போ. அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல. கையில இருக்காரு, பையில இருக்காரு. கையில இருக்காரு, பையில இருக்காரா? பாக்கணுமா? எங்க காட்டு. என்னைய பாம்ப கூடாது இருக்க? இப்ப சௌரியம் எப்படி? சட்டையை தேய்க்க முடியுமா? முடியாதா? ஐயோ, அப்ப இதான் பாம்போட சட்டையா? வேற யார், என்னோட சட்டையா? இதாண்டா பாம்பு சட்டை. மூதேவி, சட்டை மட்டும் தானே வேட்டி வச்சிருக்கியா? கையோட சத்திர வாங்கிட்டு போ. என்னடா இப்படி கிளம்பிட்டியா? புட்டு போயல. அம்மா யாத்தி எவ்வளவு? அங்க வையா, அங்க வையா. சீக்கிரம் படி பஜாருக்கு போன. ஐயோ, சட்டை பொட்டி போச்சியா? என்னது, என் பிள்ளையோட சட்டை கருகி போச்சா? அட பாவி, அதுக்கு இருந்ததே ஒரு சட்டை தானடா. அதுக்கு இனிமே சட்டையே உரியாதடா. என்னடா செய்ய போறேன்? யோ விடியா, தெரியாம நடந்து போச்சு. மன்னிச்சு விட்டுறியா? என்னடா தெரியாம நடந்து போச்சு. ஒரு 5000 ரூபா என் பிள்ளைக்கு சட்டையை தச்சு போட்டுறேன். 5000? இஸ்திரி பெட்டி வச்சு மூஞ்சில தத்துறேன், வெந்து போ. மனுஷ சட்டை 180 ரூபா, பாம்பு சட்டைக்கு 5000. 5 பைசா கிடையாது பாயா. என்னது இல்லையா? அப்ப பெட்டிய கூட என் பிள்ளை விட்டு சட்டையை கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பெட்டியை வாங்கிக்க. வந்தாயினா பாம்ப மூக்குக்குள்ளையா? என் பிள்ளை நிர்வாணமா ஆளைய விட்டுட்டேன். யோ யோ யோ, இந்தையா பாம்பு சட்டைக்கு நான் எந்த ஜவுளி கிடைக்கியா போவேன்? அட சண்டா அடே பாரு. சை, ஊர்ல திருவிழா வந்தா தாயா துவைக்கவே போடுறாங்க நாரப்பழுங்க. ஏன்பா காஞ்சா, இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சு கொடு. அப்படி வச்சிட்டு பார்த்தா பாத்துப்பா, புது பட்டு புடவை நெருப்பு எதுவும் பட்டுற போது பாத்துதே. கார்மே என்ன விட்டு துணியா துவச்சுட்டு இருக்கான், அதை விட விலை ஜாஸ்தி ஆக்குது. ரொம்பதான் அழுத்துக்கா. ஓம்மா விட்ட வியாக்கியானம் பேசுவிய. சே, இன்னைக்குன்னு ஊருக்காரங்க பூரா எல்லா துணியும் கொண்டாந்து மொத்தமா போட்டு போயிட்டாங்க. நானே துவச்சு நானே தேய்ச்சு கையெல்லாம் செத்து போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா? இந்த பள்ளியில வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? வரட்டும், என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. மனுஷன் நானே, அவன் யாரு நல்லா இருப்பானா? அவன்
அஞ்சு வீடு லட்ச லட்சமா பணமும் சம்பாதிச்சு கொடுத்தனே அவனுக்கு. எனக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தனே. உடனே நீ வேலை விட்டு நிப்பாட்டிட்டானே. நீ யாரு, எந்த ஊரு, யார பத்தி வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பக்கத்து ஊருனே, அங்க இருலாண்டின்னு ஒருத்தங்கிட்ட துணி வளர்த்துக்கிட்டு இருந்தனே. நம்மளா நீ? ஆமாண்ணே. அட பாவமே, வந்த மேட்டனடா. நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுனே. காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி முட்டு விட்டு கிண்ணத்துல சோறு கொடுத்தனா போதும்னே. அதை மூணா டிவைட் பண்ணி மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கழுதையா உழப்பனு. என்ன வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுனே. மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கால நீட்டுனே. வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இனிமே அந்த நாரப்பைவளுக்கு இங்க வேலை கிடையாது. வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன். தம்பி இந்த கலமுக்குப்பா அமுக்குறனே. ஆஹா, கைகாலாம் அமுக்குறாயா? நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. நீ வேலையை பாருப்பா. தெய்வமே, உனைய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன். எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா நீ? ஈரோனைய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே. நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அண்ணன் இன்னைக்கு வைய போறாரு. இறக்கப்பட்டதுக்கு இப்படி நாரி போய் அமன கட்டியா கந்துக்கிறே. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமானா? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி, வா 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 வா. என்ன கழுதைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? ஐயா, துணியெல்லாம் காணா போச்சுன்னு ஊருக்காரட்ட ஊதி விட்டுறாரு. அங்க வெள்ளாயில வச்சு அவிச்சு வெளுத்து கொடுத்தா தாண்டா விளைஞ்சலேமா வெளியே போக முடியும். நாங்க மட்டும் அங்கனக்குள்ளே பத்து வட்டிக்கு வாங்கி ஒரு குவாட்டரை முடிஞ்சிட்டு ஒரு குவாட்டரை கொண்டு வர்றேன். அப்ப நாங்க யாரு? வாஷிங் மேன். என்ன மேன்? வாஷிங் மேன். நீங்க மூணு தடவை சொல்லு. வாஷிங் மேன், வாஷிங் மேன், வாஷிங் மேன். வெரி குட். ஒரு பீடி குடு. பீடி இருக்கே, தரமாட்டேன். ஏன்? ஆ, நீ சட்டை பிடிச்சிட்டல அதனாலயா? ஆமா. சரி, உன் கல்யாண பட்டு வெட்டி சட்டை, உன் பொண்டாட்டி பட்டுச்சலை எல்லாம் என்கிட்ட தானே போட்டிருக்க? ஆமா. அத நாறு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்ற? லாரிக்காரன் மேல ஏத்தி இப்படி பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தடு எப்படி? பீடி கட்டி நீ வெச்சுக்கோ. வெரி குட். இப்ப நீ போ. இங்க போய் இவன்ட்ட மாட்டம் பாரு. என்ன இவன? இங்க வா. இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு பிடிச்சிக்க சேர்த்து விடும். தம்பே பாப்பா, என்னப்பா பகல்ல தண்ணிய போட்டு இப்படி கரைசல் கொடுக்குற? வீட்டுக்கு போப்பா. இரு இரு இரு. நீ தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க கூர்க்காவா? ஆமா. எத்தனை நாள் ஆச்சு வந்து?
விட்டேன் தேத்துல ஆப் சாப்பிட்டுருக்கண்டா ஆப். ஆனால் வீடு எங்கன்னு தெரியல. ஆனால் வீட்டில் ஒண்டி விழுங்கப்பா, வீட்டில் ஒண்டி விழுங்கடா. டேய் வீட்டுக்கு போடா. ஆ ஒழுங்காக வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். டேய் இப்போ தானே என்னை போ சொன்னேன். நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திருப்பி இப்படி சுற்றி வந்து போக சொல்கிறேன். டேய் கூர்க்கான்னா கூர்க்கா வலையை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. டேய் என்னடா சொன்னே? போலீஸ் ஐயா, 15 வருஷமா எஸ்சியா இருக்கறன்னு குர்கான்னு சொன்னேன். எல்லாரும் ஒரே பிரச்சனை தான் தெரியலையா? நானே துவைக்கிறவன், என்னைய கூட்டி போய் துவைக்க போறீங்களா? ஐயா விட்டுருக்கியா? அண்ணே என்னடா அங்க பாருங்கண்ணே, உட்காந்துருக்கா? என்னப்பா எப்படியா உட்காரலாம்? இந்த ஊரில் உங்கள் மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியுமே உட்காந்துருக்கிறத பார்த்தா என் மனசுக்குள்ளே ரொம்ப நெருடுதுண்ணே. என்னது நெருடுது? சரி இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமாக நீங்கள் உட்காரணும். டேய் அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இதுதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை, நம்ம கவுறுது என்ன வருது? இப்போ நான் உட்காரணும், உட்காந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமாக இருக்கடா அண்ணன் மேலே. எப்படா கரெக்ட்? இந்த தில்லாலாங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும், எங்கள் அண்ணன் லேசா, நீ படினே படிக்க தெரியாதரா? பரமாவது பாருங்க. சரி ஒரு டீ போடு. ஏய் அண்ணனுக்கு ஒரு 6 லிட்டர் போடு. ஆகக்கா பின்றடா, நம்மளுக்கு கால் என்ன? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படித்தான். டேய் டீ கேன்சல். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களடா. டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய் என் கையில் தான். அம்மா 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 அம் அம்மாப்பா செய்யங்கடா செய்யங்க. வணக்கம் சார், வாங்க வாங்க. ஏய் அண்ணே கோடி ஃப்ளவர் இருக்கா? அது கோடி ஃப்ளவர் இல்ல, காலிஃப்ளவரா? என் குல்ஃபா, சாரி பிளடி வில்லேஜ் பாய். நீங்க எந்த ஊரு? ஆ யுஎஸ்பி. யுஎஸ்பியா? ஹவுசிலம்பட்டி டவுன். இங்க பார், தினமும் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 50 கிலோ அரிசி, 20 கிலோ பருப்பு, 5 கிலோ புளி, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, என்னெல்லாம் மொத்தத்துக்கு கொண்டு வந்து இறக்குறேன். உன்னால முடியலனா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்குறேன். அதுக்கு நீ மூடு. $10,000 அட்வான்ஸ், என்ஜாய். ஹரே பாய், பார் தினமும் 30 கோழி, 6 ஆடு, 400 மீன், 750 முட்டை. அது மட்டும் இல்லை, எறா, சொரா, புறா, காடை, கௌதாரி இதெல்லாம் உன் கடையில் இல்லைனாலும் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தரேன். அதுக்கு 15,000 ரூபா அட்வான்ஸ். வாட் இஸ் திஸ்? புறா குண்டை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, என்ன கடை இது? பார்த்தா தெரியல. ஓ பாலு அழகு நிலையம் பார்பர். திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடினு சொல்லுவாங்க, மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1,000 ரூபீஸ், டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறது இல்ல. மறையூர் பாரதி, சிந்து நதியின் மிசை நிலை. ஏண்டா பாலு, வாங்கி எங்ககிட்ட கொடுத்துருந்தா ஒரு வாரம் ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மத்தியானம் 30 லிட்டர் பசும்பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பாலில் தனி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிறே, அதில் கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5,000 ரூபீஸ், ஐ டேக் தி மணி, ஐ சென்ட் தி மில், பை. ஏய் கேஜே கேஜே ஐயா,
நான் பிறந்திருந்து 500 பச்சனோட தான் பாத்துருக்கேன். இப்படி 1000 செவப்பனோட பாத்ததே இல்ல. ஆமா, இப்படி பாரி பாரி வளர்ந்தியே, நீ யாரு? உங்களுக்கு சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டு தானே இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும் போது டைட்டில் நாகர்கோயில் நாகராஜன் போடுவாங்களே, பாத்துருக்கீங்களா? இல்ல சார். அது நான் தான். பணத்தை எப்படி வாரி வாரி வழங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன் எடுக்க போறீங்களா இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல, பெருவிழா. சினிமா ஷூட்டிங். எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா? அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மிலிட்டரி சார் கடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டைலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டி. அப்ப தில்லு வராதா? இந்த நீ கேட்ட 1000 ரூபா ஒரு நாள் வருமானம். நீங்க ஒரு சிறந்த தொழிலாளின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அது பத்தாது. என்னடி சொல்ற? நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரா? வந்தானே, அவருக்கு போய் கட்டிங் செய்ய பண்ணி லம்பா வேண்டிய சொல்றியா? போடி போடி பேராசை பிடிச்சவள. உங்களை போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வர சொல்லல, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நம்ம ரெண்டு பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பெசிரியும் நடக்கணும். நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். நடந்தாத்தான் நடக்குமா? அடியே அடியே சோனா, அடி பாவி சிரிக்கி. அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம், நான் போய் போட்டேன் எப்படி எடுப்பேன்? ஏய், பெரிய மீன் மாட்டினா அப்படியே தூக்கி தண்ணியில போட்டு, சின்ன மீன் மாட்டினா மட்டும் எடுத்துட்டு வா. ஏன்னா அசோக் குமார்க்கு அதான் பிடிக்கும். அவன் தான் முதலாளி. லொகேஷன்ல இருந்து போன் போய் பேசிட்டு வாடா. ஹலோ, என்னடா அங்கேயும் சின்ன மீன் கிடைக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்ச பெரிய மீனை செட்டில் கொடுத்து சின்ன மீன் சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துரு. டேய், சொல்கிறத செய்டா. 12 வருஷமாக அதான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று தெரிஞ்சுக்க, கேட்கறத கரெக்டாக கொடுக்குறவனுக்கு பேர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை, உட்டாலங்கடி வேலை செய்யணும். புரியுதா சார்? டேய், அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூதம் மாதிரி வந்து நிற்கிறியே, யாரா நீ? சார், என்ன விடுங்க சார், அதை உட்காந்துக்கிற ஜீப்பில் அதான் பூதம். அவர் தான் சார் முதலாளி. யாரு? டிடி கேஷ்ல வட்டி கட்டினாமல் ஒரு மூஞ்சி இருக்கே அவனா? சார், ஊர்ல பெரிய பணக்கார சார், தோட்டம் தருவு பங்களா எல்லாம் வச்சுக்கிறா சார். அவருக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு சார். ஒண்ணு பண்ண சொல்லு, அவன் பேர்ல இருக்க தோட்டம் தொரவு பங்களாலாம் என் பேர்ல எழுதி வைக்க சொல்லு, நானும் அவனுக்கு மரியாதை கொடுக்குறேன். சார், நீங்க அவரை பத்தி தெரியாம பேசுறீங்க சார். நீங்க ஏதோ சினிமா பைனான்ஸ் உங்ககிட்ட பேச வந்துக்கிறா சார். நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு கூட பைனான்ஸ் பண்ணுவா சார். டேய், முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு பைனான்ஸ் தரேன்னு சொல்ற முதல் முட்டாள இந்த ஊர்ல தான் நான் பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஆமா, என்ன மேட்ரு? சார், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச முதல்ல வந்துக்கிறா சார். கொஞ்சம் ஜீப் பக்கம் வரீங்களா? ஏன் அவர் வர மாட்டாரா? அவருக்கு என்ன கால் ஆணியா சார்? அவர் பெரிய முதலாளி சார். முதலாளி பவர் என்ன? டேய், மீன் மாட்டிச்சா இல்லையா? ஹலோ, உங்க பேரு எனக்கு தெரியாது, ஆனா என் பேரு குப்புசாமி முதலாளி. முதலாளின்னு பிறக்கும் போதே பேர் வச்சிட்டாங்களா? ஊர் ஜனங்க அப்படி கூப்பிடுவாங்க தம்பி. உங்களை எதுக்காக நான் பார்க்க வந்தேனா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு அந்த அந்த ஷீட்டை வாங்கி கொடுக்குறீங்க. எது பெஷீட்டா? யோ, இந்த ஊர்ல உங்க எல்லாருக்கும் மர கரண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார் கிட்ட நீங்க தான் என்ன அறிமுகப்படுத்த. டேய், அவர் யார் தெரியுமா? புலி, பாயும் புலி. அவர் மூச்சு காத்து பட்டாலே நீ தொப்புன்னு கீழே விழுந்துருவ. போயா போயா. இந்த அவர்கிட்ட நீங்க என்ன அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மீனை டெய்லி நானே பிடிச்சி வந்து கொடுப்பேன். காக்கா புடியும் போது உனக்கு கூப்பிட்டுக்கிறோம். இப்ப நாங்க மீன் தான் பிடிக்கிறோம், நீ கிளம்பலாம். கிளம்பு. டேய், டென்ஷன் பண்ண சொல்றான். போயா சொல்றான். போயா சொல்றா. டேய், மீன் மாட்டச்சலடா. உனக்கெல்லாம் வேற வேற
வேலையா இல்லையா? ஏன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் திருவிழா நடக்கிற இடமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க? தலைவர் இப்பதான் முத முத ஊருக்கு வந்திருக்காரு. அவரை பாக்குறத விட எங்களுக்கு வேற என்ன சார் வேலை? சார் அவர் அங்க வந்து ஒரு கையை மட்டும் காட்ட சொல்லுங்க சார். வேண்டாம், ஒரு விரலையாவது காட்ட சொல்லுங்க சார். நான் பாட்டு போயிருக்கோம், அதெல்லாம் முடியாது. போய் கிடையாது. இப்ப அந்த செவரை மட்டும் எப்படியாவது உங்க ஐடியா யூஸ் பண்ணி தாண்டி குதிச்சிட்டீங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாமே. ரொம்ப தேங்க்ஸ்ரா. இன்னில இருந்து உங்க சம்பளம் கூட. ஆமா, இந்த இடத்துல கூட்டமே இல்ல. அத்தடி எவ்வளவு பெரிய செவரு! தூரத்து வந்து பாக்குறப்ப சின்ன செவரா இருந்துச்சு, கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதுச்சவர் மாதிரிலடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் மூங்கிலு? எடுக்கிறேன் பாருடா, சூப்பர் ஸ்டார் கூட போட்டோ. என்ன செவர் நகருது! பாவி பயம் அவனே, நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறு நாடா சொன்னேன். அநியாயமா இதுல வந்து விழுகிறக்கு ஐடியா கொடுத்தானே. நல்ல வேலை கிணறு பூரா ஜகதியா கிடந்தால தப்பிச்சேன். உள்ள பாறகீரை கிடந்திருந்தா பொழந்திருக்குமாடா பொழந்து. என்னடா பால் ரெடியா? இந்தப்பா 50 லிட்டர் எறும்பு பால். இந்த காணியாத்து கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்னையா வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே, என்ன இது? ஷூட்டிங் வண்டினே, இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மொட்டி எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை குடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து இன்னைக்கு சாவடி பார்த்து நம்ம பை உள்ள இன்னைக்கு ஐடியா கொடுக்கடி. அண்ணே, தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படி இல்ல, நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படி தான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல. இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். வரேனே. ரைட், சாயந்தரம் வாங்கலாம். எப்படியாச்சும் என் பொண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டா எடுக்கணும்டா. ஆண்டவா, பை, சி யூ. வெற்றியோட திரும்புங்க. உள்ள வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. ஜம்ப் பண்றா சன்மா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதா. யாரோ வர்றாங்களே. என்ன யாரையும் காணா? நயன்தாரா, என்ன அழகு!
ஐயோ கிளம்பிருச்சேன். ஐயோ சூப்பர் சார பார்க்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்? சூட்டிக்கு எல்லாரும் கரெக்டாங்க, நம்மளை சேர்ந்து கிளம்பிடுவோம். உண்மையிலே உங்களை பார்க்கணும் சாமி. நின்றுச்சு அப்பாடா. ஒரு வழியா சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்ல வந்து இறங்கியாச்சு. அப்பனே ஆண்டவா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது என் பொண்டாட்டி நானும் போட்டோ எடுத்துருந்தா போட்டோ எடுத்துருந்தோம். இது என்ன எங்கேயும் பார்த்த இடம் மாதிரி இருக்கு. போட்டுங்க. இல்ல சார், ஹீரோ வந்துட போறாரு. ஏய் போடா, வரங்க டென்ஷன் ஆகற, போடா. Dress அப்படி வச்சிட்டு வாப்பா. காலையில இருந்து 12 வாட்டி வயித்தல போயிடுச்சு, இத வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கேன். சினிமா காரங்க Dress சேஞ்ச் பண்ணிர வேண்டியதா. ஆக்சன். ஏய் இப்ப எங்க போறது? எங்க இருக்காரு தெரியலையே. மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ, இவனா? ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் Dress சேந்திர வண்டிதா. சார் சார் சார், நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டர்? மதுரை ஃபைட்டர், மதுரை மதுரை. மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா? என்ன தைரியம்? என்ன சொல்ற? உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடும். ஒண்ணும் பயப்படாதீங்க. மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க. அப்படியே ஸ்டில் கேமரா.